ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட கிரேட் இண்டியன் சேல், ரெண்டுமே வந்து 29th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து அந்த டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கலன்னா நீங்கள் அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாமல் என்னென்ன வந்து உங்களுக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சேலில் இருக்குது அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் வந்து நல்ல டீல் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண ஐட்டம்ஸை மட்டும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாமல் இருக்கிற ஐட்டம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெலிவிஷன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு டிவி தான் வாங்கலான்ட்ருக்கேன், அதனால ஒரு ஏகப்பட்ட அனாலிசிஸ் வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது டிசிஎல் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் பிராண்ட்ஸு, ஸோ ஆன்லைன்லேயுமே விற்கிறாங்க. பட் அவங்க ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஐஃபால்கன் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஐஃபால்கன் பை டிசிஎல் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அது வந்து ரீசெண்டாக வந்து K31 அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் டிவிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஆண்ட்ராய்டு 9 சர்டிஃபைடு வந்து உங்களுக்கு டிவி. பட் அதில் வந்து அமேசான் ப்ரைம் மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லணும். பட் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டிவி சீரீஸ் வந்து ஒரு நல்ல டீல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40-inch ஃபுல் HD டிவி வந்து 17,000 வந்து இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து வாங்க போகிற டிவி பார்த்தீங்கன்னா அந்த 4K UHD 55-inch டிவி தான் வந்து வாங்கலான்னு இருக்கேன் நான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 36 அரவுண்ட் இருக்குது. பட் இந்த சேலில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 28 வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் நான் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 43-inch 4K டிவி கூட வந்து பார்த்தீங்கன்னா 21,000 வந்து சேலில் இருக்குது. ஓகே. ஸோ அவங்களோட கியூலர் டிவி, அதாவது ப்ராப்பர் நம்ம இப்போ பார்க்குற எல்லாமே IPS LCD பேனல்ஸ் தான். பட் ஆனால் ப்ராப்பர் கியூலர் டிவி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 99,000 1,00,000 ருபீஸ் வரைக்கும் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேலில். இது நார்மல் சேல் கிடையாது, அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் போனீங்கன்னா தான் இருக்கும். அது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஃப்ரேம்னு சொல்லிட்டு வந்து சாம்சங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. அது வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 வந்து நார்மல் பிரைஸ். பட் இந்த சேல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதுமே வந்து ப்ராப்பர் குவாண்டம் கியூலட் டிவி வந்து 88,000 or 89,000 ரேஞ்சில் வந்து வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஐ மீன் சேல் பிரைஸ் இருக்க போது. ஸோ அதுமே வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பாருங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண வந்து 4K, அதாவது 4K ஃபார் எவ்ரி ஒன் சொல்லிட்டு மீ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மீ 4X சீரீஸு, அதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீல் தான். நான் அதை விட வந்து ஏன் ஐஃபால்கன் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 50-inch டிவி வந்து அமேசானில் மட்டும்தான் கிடைக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 65-inch and 43-inch அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் கிடைக்குது. உங்களுக்கு 65-inch பார்த்தீங்கன்னா 55,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 43-inches வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து அந்த 50-inch வாங்கலாமா இல்லை அந்த 55-inch ஐஃபால்கன் வாங்கலாமா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தேன் நான். பட் 30,000 அதில் நான் மிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அமேசான் ப்ரைம் ஆப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5G வைஃபை சப்போர்ட் வந்து ஐஃபால்கன் சீரீஸ் அந்த K31 சீரீஸில் வந்து இல்லை. ஸோ அது ரெண்டாக தான் நான் மிஸ் பண்ணுறேன். பட் ஐ திங்க் அதை நான் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற தாட்டில் வந்து மோரோவர் எனக்கு அந்த 55-inch கிடைக்குது அப்படின்றதுனால வந்து நான் அந்த டிவி போகலான்னு இருக்கேன். பட் உங்களுக்கு மீ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அந்த புது சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் அண்ட் அப்டேட்ஸ் டேட்டா சேவரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுமே இப்போ சர்டிஃபை ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீ டிவிஸில் வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுமே வந்து ஒரு நல்ல பர்ச்சேஸ் தான். உங்களுக்கு மீ பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுமே வந்து சேலில் இருக்குது, அதுமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது இல்லாமல் மோட்டரெலாம் வேறு வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ரைசிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு அதில் ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேமிங் கண்ட்ரோலர் கொடுக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு வேணும், அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிஸில். அடுத்து லேப்டாப்ஸ் டீலு, லேப்டாப் டீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரைசிங் வந்து அவங்க இன்னும் ப்ராப்பராக ரிவீல் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா
எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக ஒரு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான், பட் அது இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியல, பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரேசி சேல் அப்படின்னு சொல்லிட்டு, க்ரேசி டீல் சேல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 12 o'clock அண்ட் 8 o'clock அண்ட் 4 o'clock வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏசர் ஏஸ்பயர் 5 ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 39,990 வந்து சேல் பண்ணுறாங்க. அது நார்மலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 வரைக்கும் இருக்குது, 53,000 வரைக்கும் இருக்குது. அதில் நல்ல விஷயம் என்ன, நான் பார்த்தது என்னென்னா உங்களுக்கு ஐஃபை 8th gen கிடைக்குது, உங்களுக்கு வந்து 250 GB SSD வந்துடுது, உங்களுக்கு விண்டோஸ் 10 வந்துடுது, 8 GB ரேம் வந்துடுது, 2 GB அடிஷ்னலாக வந்து என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டுமே வந்து வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு 40K வந்து அது ரொம்ப நல்ல டீலாக இருக்குது. யாராவது லேப்டாப்பை உங்கள் அந்த பட்ஜெட்டில் யாராவது வாங்கணுன்னு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் நிறையா ஹெச்பி லேப்டாப்ஸு அப்புறம் கேமிங் லேப்டாப்ஸு அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதோட ப்ரைசிங் வந்து அந்தளவுக்கு இன்னும் வந்து அவங்க ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி வந்து ரிவீல் பண்ணல. ஸோ அது நீங்கள் வந்து சேல் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் போய்ட்டு வந்து டீல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்சஸில் பார்க்கலாம். ஸ்மார்ட் வாட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள் வாட்சு, ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே வந்து இப்போ ப்ரைஸ் கம்மி பண்ணிட்டாங்க. அது அங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து $200 தான். $200 ரஃப்லி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 72 rupees கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 14,500 லான்ச் வருது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேல்லாம் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே 15,000க்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரேசி டீல்ஸில் தான் வந்து வருது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மீ பேண்ட் பற்றி சொல்லலாம். மீ பேண்ட் 3 லாஸ்ட் இயரோடது, இன்னுமே வந்து அது ஸ்டில் வந்து ஒரு நல்ல இதுதான் சொல்லுவேன் நான், வாட்ச் தான் நானுமே அதை தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 2,000K வித்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த சேலில் வந்து 1,800 வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து வாங்கலாம். ஸோ அப்புறம் வந்து அமேஸ்பிட்டு, அதாவது உங்களுக்கு ஜயோமியோட இன்னொரு சிஸ்டர் கன்சர்னாக வந்து அதோட ஒரு சைல்டு கன்சர்னாக வந்து உங்களுக்கு அமேஸ்பிட்டு அவங்களோடது வந்து அந்த லைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுமே வந்து அமேசானில் வந்து நார்மலாக 5,500 அந்த மாதிரிலாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த சேலில் வந்து பார்த்திங்கன்னா அது 3,500 சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் ஏதோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்னென்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, அது கலரு கொஞ்சம் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு நார்மல் உங்களுக்கு வாட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, அது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் அது வாங்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீட் ட்ரிம்மர், அதுமே வந்து ஒரு ரொம்ப நல்ல டிவைஸ்னு சொல்லலாம். என் ஃப்ரெண்டு கூட யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லார். வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு, நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1,500 அந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான், 1,300 ப்ரைஸ் ரேஞ்சில். பட் இப்போ வந்து உங்களுக்கு 1,100 வந்து இந்த சேலில் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அதுவுமே நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீ சவுண்ட் பார், அது இப்போ ரீசெண்டாக பிளாக் கலர் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒயிட் கலர் நம்மளால் 5,000 விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees கம்மியாகி ஒரு 4,500 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் சேலில் வந்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மிரர்லெஸ் கேமரா உங்களுக்கு அது யாராவது நீங்கள் வாங்கணுன்னு இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு அந்த சோனி ஆல்ஃபா 5100 வந்து உங்கள் வாங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக 33 சேல் ஆகிட்டு இருக்கு, 32 something. அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 30,000 29,990 வந்து இந்த அமேசான் சேலில் இருக்கும். ஸோ அதுவுமே அந்த டீல் இருக்கிறப்ப நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப ஆன் பேப்பரில் பார்க்கும்போது அது நான் வாங்கணும்னு கூட இருந்தேன் நான். அது ரொம்ப நல்லா உங்களுக்கு ஆன் பேப்பரில் நல்லாயிருக்கு. சோனியோட மிரர்லெஸ் வந்து உங்களுக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து மிரர்லெஸ்க்குள்ள வந்தாங்க. அதுவுமே வந்து அந்த 5100 வந்து ஆல் ஓவர் எல்லா ரிவ்யூஸுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ அது வாங்கணுன்னு இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக அது வாங்கலாம். ஸோ சோஃபார் இதெல்லாம் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் சொல்லிட்டு எனக்கு நல்ல டீல்ஸ்னு சொல்லிட்டு நான் பார்த்தது. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் நான். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது டீல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.